இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட உடனே முதலாவது ரட்சிப்பு அவனுக்கு தரதுன்னா இனி ஏன் பிள்ளை நெத்தில அடிச்சாரு ரப்பர் ஸ்டாம்ப். ஆமே. மாறிட்டேன் அர்த்தம், அவ்வளோதான். அதை மட்டும் சொல்லுங்கள், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் எல்லாம் சொல்லுங்கள். அப்படின்னா நான் சொல்லுங்கள் பிள்ளை ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இனிமேல் நீங்கள் பிள்ளையை பற்றியே படிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், ரட்சிப்புனா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ரட்சிப்பு எப்படி வேலை பார்க்குதுன்ற உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரட்சிப்பு சிஸ்டத்தின் அடிப்படையில் வேலை செய்யவில்லை, அது சீடின் அடிப்படையில். நான் நல்லவே இல்லை சார், என்னை எப்படி சார் பிள்ளைன்றீங்க சார், நான் நல்லவேன் சார், சார் நான் நல்லவே இல்லை சார். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள், அவ்வளோதான் பதில் உனக்கு. கையை தட்டு, புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, புரியாதவன் விட்டுக்க. ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள், ஒருத்தன் யாரு நல்லவன், இன்னொருத்தன் யாரு கெட்டவன். ஆனால் ரெண்டு பேரும் அல்லே அல்லே சார், ஐ எம் ஜஸ்டின், ஐ எம் சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹெவன்லி ஃபாதர். ஓகே, நீங்கள் பிள்ளை தான், முதல் பிள்ளை தான். அது மூத்த குமாரன் இளைய குமாரன்றது அப்புறம் பார்த்துக்கோங்க. முதல் நீங்கள் இப்போ பக்கத்தில் சப்புன்னு கொடுங்க, இப்படி செத்த பாப்ப மாதிரி உட்காந்துருக்காத. நீ பிள்ளை தான், நீ பிள்ளை தான். மூத்த பிள்ளை இளைய பிள்ளைன்றது அப்புறம் பார்த்து பார்த்துக்கோ. ஆனால் ஒன்று நீ ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட உடனே முதலாவது ரட்சிப்பு அவனுக்கு தரதுன்னா இனி ஏன் பிள்ளை நெத்தியில் அடித்தாரு ரப்பர் ஸ்டாம்ப். ஆமேன். நீ அவர் பிள்ளை, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். எங்கள் அப்பா 10 கோடி ரூபா சொத்து வச்சுருக்காருன்னா, நான் அண்ணன் நல்லவர், தம்பி வந்து கொஞ்சம் ரொம்ப செலவழிக்கிறவர் அப்படின்னா அதுக்காண்டி அண்ணனுக்கு 8 கோடி தம்பிக்கு 2 கோடி கொடுக்க மாட்டேன்றார். அவர் பிள்ளை அந்த பேஸில் வராரு, சிஸ்டம் பேஸில் வரல. ஆனால் உலகம் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு சிஸ்டத்தை கேட்குது. நீ எழுந்தாயா, வேதத்தை வாசித்தாயா, முழங்காலி நின்றாயா, யுத்த ஜபத்தில் இருந்தாயா, கத்தின ஜபத்தில் இருந்தாயா, கண்ணீர் விட்டாயா, கதறினாயா, மிஷினரிகளுக்காய் ஜபித்தாயா, புலம்பினாயா, அழுதாயா, பரிசுத்தமாய் வாழ்ந்தாயா. சிஸ்டம் 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 சிஸ்டம். ஆனால் அவர் சிஸ்டத்தின் அடிப்படையில் வரல. சிஸ்டம் என்பது அடிமைகளுக்கானது, சீடு என்பது பிள்ளைகளுக்கானது. இந்த ஒட்டுமொத்த புத்தகமும் ஒரே ஒரு வார்த்தையை சுற்றி சுற்றி சுழலுகிறது என்றால் அந்த வார்த்தை வித்து என்கிற வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த புத்தகமே சுழலுகிறது. கையை தட்டி ஒருவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆதியா 3 அதிகாரத்தில் துவங்கின அந்த வார்த்தை ஸ்திரீயின் வித்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். என் அன்புக்குரியவர்களே, வித்து என்பதில் தான் வெற்றி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி எங்கே இருக்கிறது? வித்தில் இருக்கிறது. சாத்தானின் தலை எங்கே நசுக்கப்படுகிறது? நான் ஒரு பரிசுத்தமான் என்கிற போது அவன் தலை நசுக்கப்படவில்லை, நான் அவருடைய வித்து என்று சொல்லும் போது அவன் தலை நசுக்கப்படுகிறது. கையை தட்டலாம்.